ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். ஸ்ரீ சௌந்தர்ய லஹரி. ஸ்லோகம் 5. ஸ்ரீ சௌபாக்ய ஜனன்யை நமஹ. அனைவரையும் வசீகரிக்க சர்வ ஜன வசீகரணார்த்தம் கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாக இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். ஸ்ரீதேவி பூஜை மகிமையை பத்தி சொல்றது இந்த ஸ்லோகம். ஹரிஸ்துவாம் ஆராத்ய பிரணத ஜன சௌபாக்ய ஜனனீம் புராணாரி பூத்வா புரரிப்புமபி க்ஷோபமனயத் ஸ்மரோபி த்வாம் நத்வா ரதிநயன லேஹ்யேன வபுஷா முனீனாம் அப்யந்தஹ பிரபவதிஹி மோகாய மகதாம். ஹரிஸ்துவாம் ஆராத்ய பிரணத ஜன சௌபாக்ய ஜனனீம் புராணாரி பூத்வா புரரிப்புமபி க்ஷோபமனயத் ஸ்மரோபி த்வாம் நத்வா ரதிநயன லேஹ்யேன வபுஷா முனீனாம் அப்யந்தஹ பிரபவதிஹி மோஹாய மகதாம். ஹரிஸ்துவாம் ஆராத்ய பிரணத ஜன சௌபாக்ய ஜனனீம் புராணாரி பூத்வா புரரிப்புமபி க்ஷோபமனயத் ஸ்மரோபி த்வாம் நத்வா ரதிநயன லேஹ்யேன வபுஷா முனீனாம் அப்யந்தஹ பிரபவதிஹி மோஹாய மகதாம். இந்த ஸ்லோகத்தோட பொருள், அம்மா தாயே, நீ வணங்கியவர்களுக்கெல்லாம் செல்வத்தை வாரி வழங்குபவள், சகல சௌபாகியத்தையும் கொடுப்பவள். அப்படி இருக்க ஒரு சமயம் மகாவிஷ்ணு உன்னை பூஜித்து தான் அழகான பெண்ணுருவம் கொண்டு பரமசிவனையும் மோகம் அடைய செய்தார். அதுபோலவே மன்மதன் உன்னை வணங்கித்தான் மூவுலக அழகனான, அழகுன்னாலே மன்மதனை தானே சொல்லுவோம், அதுபோல மிக அதி அழகு பெற்று முனிவர்களோட மனசுல கூட மோகத்தையே உண்டு பண்ணி மதிமயங்க செய்யறான்னு ஸ்ரீதேவிய பூஜை பண்ணி துதிக்க சகல நன்மைகளும் கிடைக்கும்ன்றது நிச்சயம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹரிஸ்துவாம் ஆராத்ய பிரணத ஜன சௌபாக்ய ஜனனீம் புராணாரி பூத்வா புரரிப்புமபி க்ஷோபமனயத் ஸ்மரோபி த்வாம் நத்வா ரதிநயன லேஹ்யேன வபுஷா முனீனாம் அப்யந்தஃ பிரபவதிஹி மோஹாய மகதாம். ஜபமுறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 8 நாட்கள் தினந்தோறும் 2000 முறை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் ஆண் பெண்களிடையே ஏற்பட்டுள்ள கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும், எல்லோரையும் வசீகரிக்கும் சக்தி உண்டாகும். நைவேத்தியம் வெண்பொங்கல். ஸ்ரீ சௌபாக்ய ஜனன்யை நமஹ. ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம்.